வெல்கம் டு ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணினா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் யூலர்ஸ் டைப் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நியூவாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். ஸோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சப்ஜெக்டில் போகலாம். நம்ம கொஸ்டினில் இதுதான் கேட்டிருக்காங்க. டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 12 log x பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், யூலர்ஸ் மெத்தட் வச்சு பண்ணும்போது ஸோ நம்ம எது எதுக்கு என்னென்ன வேல்யூ போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எக்ஸுக்கு பதில் e^z போடுவோம், இசட்டுக்கு பதில் லாக் எக்ஸ் போடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு பதில் டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் ஒன் போடுவோம், எக்ஸ் டிக்கு பதில் டி டேஷ் போடுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு வேணும். ஸோ அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர்டு வை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ட் வரும்போது ஒரு எக்ஸும் ஸ்கொயர்டும் போயிட்டு வெறும் எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் வரும். ஸோ கேன்சல் ஆகிட்டு 12 log x மட்டும் வரும். ஸோ நம்ம டி பை டிஎக்ஸுக்கு பதில் கேபிட்டல் டின்னு வந்து நம்ம தென் போட போகிறோம். ஒய் காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் இந்த வேல்யூஸ் வந்து இதில் நீங்கள் தாராளமாக சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்டுக்கு பதில் டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் ஒன் போட போகிறோம் ப்ளஸ் எக்ஸ் டிக்கு பதில் டி டேஷ் போட போகிறோம் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 12 dன்னு வந்து உங்களுக்கு வரும், 12 z வரும். ஏன்னா லாக் எக்ஸுக்கு பதில் இசட் போட போகிறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணி உள்ளே கொண்டு போங்க, டி டேஷ் ஸ்கொயர்ட் மைனஸ் டி ப்ளஸ் டி வரும். இதுவும் இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு டி டேஷ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 12 z வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் 0 தான் உங்களுக்கு. ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவல் தான், 0 0 ஈக்குவல் தான் இல்லைங்களா. ஸோ ஈக்குவல் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு e^mx வரும், இல்லைனா ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு e^mx வரும். e^mக்கு பதில் 0 வரும், இசட்டுக்கு பதில் லாக் எக்ஸ் நீங்கள் போடுங்க. இது போடும்போது இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 ஆகிடும். தென் இது மட்டும் இருக்கும், ஏ லாக் எக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்து உங்களுக்கு வரும். இப்போ சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு, தென் பிஐ வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. பிஐ எக்ஸ் இன்ட்டு 1/f(d) வரும். எக்ஸோடது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 log x, லாக் எக்ஸுக்கு பதில் இசட், 12 z வரும். f(d)க்கு பதில் உங்களுக்கு டி டேஷ் ஸ்கொயர்னு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ தென் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 by d' square. ஸோ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டால் இன்டகிரேட் பண்ணும்போது z^1 இருக்குது, அதாவது z^n. ஸோ z^n z^(n+1)/(n+1)னு வந்து உங்களுக்கு வரும். ஸோ z^1 இருக்கிறதுனால z^2/2 வந்து உங்களுக்கு வரும். அதுதான் நான் இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து டி டேஷ் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால ஒரு டைம் வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்கள். ஏன்னா இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். 12 d' square இசட்னு இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கீழே இருக்குது, இன்டகிரேட் பண்ணுற வேல்யூ மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ தென் இப்போ வந்து 12 by d மட்டும் வரும். தென் இன்னொரு டைம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது z³/3 இன்ட்டு 2 வரும்போது உங்களுக்கு 2 × 3 வரும். ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 6 வரும். இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 2 வந்து வரும், 2z³, இசட்க்கு பதில் log x³. ஸோ அப்போது நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் கிடச்சிரும், ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பார்த்த சாமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.